அனைவருக்கும் வணக்கம். இந்த கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணா அப்படின்ற மைண்ட் வாய்ஸ்க்கு பொருத்தமாக தான் நேற்று எபிசோடு இருந்தது. என்னடா ரெண்டு நாளாக நல்லா போயிட்டுருக்கேன்னு பார்த்தா நேற்று மறுபடியும் ஒரு கண்டென்ட்டை வச்சு ஓபி அடிச்சிட்டாரு நம்ம பிக் பாஸ் வழக்கம் போல். ப்ரோமோவில் இருந்த சனம் ஷெட்டிக்கும் ரியோக்கு இடையிலான சண்டை காட்சிகள் மெயின் எபிசோடில் காட்டல, அன்சீனில் அது தென்படவே இல்லை. என்னதான் ஆச்சு பிக் பாஸ் உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்தது. சொடக்கு மேலே சொடக்கு போடுற அப்படின்னு ஒரு அருமையான பாடலுக்கு ஐயோ அப்படின்னு நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க நம்ம போட்டியாளர்கள். யாராவது கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நம்ம பிக்பாஸுக்கே பல்பு கொடுத்துட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ். ஆரி பாலாவுக்கு இடையே நடந்த சண்டையை பற்றி ரியோவிடம் ஆரி வந்து புலம்புன காட்சிகளை போட்டு காட்டினார் பிக்பாஸ். முடிந்த விஷயத்தை நோண்டி பார்த்தது மற்றவர்களா அல்லது தாமா போய் ஆரி வந்து புலம்புறாரா அப்படின்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அது அவருக்கே தெரியல. அரைச்சமாவே எத்தனை முறை தான் அரைப்பாங்களோ ஒன்றும் புரியல. மறுமுனையில் ஆரி பற்றி சமிதா, சிவானி, பாலா மற்றும் ரம்யா இவங்கெல்லாம் விவாதிச்சுட்டு இருந்தாங்க. வளர்ப்பு பற்றி சமிதா வந்து பேசினதை விட ஆரி மெச்சூரிட்டியை பற்றி பேசுனது அவ்வளோ பெரிய தவறான விஷயமா என்ன? இதை பற்றி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் செய்திருந்தாலும் நேற்றைய எபிசோடில் இவங்க அதே மாவை அரைச்ச காரணத்தினால நம்மளும் மறுபடியும் பதிவு செய்ய வேண்டியதாக ஆகிப்போச்சு. அடுத்தடுத்ததாக கேபி மற்றும் சோம் இடையிலான கால் சென்டர் டாஸ்க். தந்திரமாக சோம் வெற்றி பெற்றதா நினைத்து கொண்டிருக்க கையில் ஒரு தாம் வேண்டுமெனே வந்து சோமை வெற்றி பெற வச்சுட்டாங்க அப்படின்னு பல்ப் மொமெண்ட்டாக ஆக்கிட்டாங்க நம்ம கேபி. ஆனாலும் பார்ப்பதற்கு அது பாசிட்டிவாக தான் இருந்தது. என்னடா சிவானி பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருந்தா 4 மணிக்கு தான் உனக்கெல்லாம் பெஸ்ட்டான சீனு அப்படின்னு நம்ம நெட்டிசன்கள் அதை காத்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வேலையில் நேற்று ஏதோ ட்ரை செஞ்ச பிக்பாஸ் அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகாமல் சொதப்பல் சொதப்புன்னு சொதப்பினார். பாலா தன்னோட நேரத்தை செலவழிக்காமல் போனதுனால நம்ம சிவானி கோச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பாலா ஒரு பக்கம் கத்த ஆரம்பித்தார். ஸோ உடனே நம்ம சிவானி நான் ஒன்றும் பொசசிவாலாம் ஆகலை அப்படின்னு டக்குன்னு ஒரு கமெண்ட் கொடுத்து அப்படியே அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. பாலாக்கு இது ஒரு பெரிய நோஸ் கட்டாக தான் இருக்கும், பட் அவர் வெளியில் காமிச்சிக்கல. சிவானி பாலா பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்க, ஆரி பாலா வாக்குவாதம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, சமிதா அழுக ஒரு புறம் அப்படின்னு வீட்டில் வெவ்வேறு இடத்துல எமோஷ்னல் புகுந்து விளையாடி கொண்டு இருந்தது. அர்ச்சனாவுக்கும் நிஷாவுக்கும் எவ்வளோதான் நடந்தாலும் சோறு தான் முக்கியம் பாஸ் அப்படின்ற மாதிரி பிரச்சனை என்றைக்குமே பிரதானமாக தானே இருக்குது, சாப்பாடு சாப்பாடு. இதை ஒன்று வச்சுக்கிட்டே இந்த முழு எபிசோடை இவங்க நகர்த்திடுவாங்க போல். பசிக்கு உணவளிக்கிறது வந்து முக்கியம்தான், ஆனால் அதை சொல்லிக்கிட்டே மறுபடியும் மறுபடியும் அதை வந்து கொடுக்கும்போது முக சலிப்பாக தான் இருக்குது. வந்துட்டாங்கயா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தலையை கேட்குற கேள்விக்கெல்லாம் ரமேஷ் வந்து நல்ல தலை தெரிக்க ஓட போகிறாரு பதில் சொல்ல முடியாமல் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆரம்பம் நல்லதாக தான் இருந்தது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பா. கடைசியில் நாமினேட் செய்யப்பட்டேன் அப்படின்னு போர்டை ரம்யா மாட்டிக்கிட்டது தான் மிச்சம். இதனால் என்ன ஒரு சந்தோஷம்ப்பா ஆனால் அந்த லவ் பெட் கேங்குக்கு. இதற்கு தான் அன்பால் அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் நடக்கட்டும் நடக்கட்டும்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஆக மொத்தத்தில் ஆரி ப்ரோ பிரச்சனையை வச்சு சனம் ஷெட்டி நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அனிதாவோட பாயிண்ட் சரியாக இருந்தாலும் அதை வந்து பாலா கிட்ட வந்து பகிரங்கமாக சொல்கிறதுல என்ன பிரச்சனையோ தெரியல. பட் இது பிக்பாஸ் கேம் ஷோவா இல்லை பாலாவோட திருவிளையாடலா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.